மயத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனும் இறைவனை வணங்கி அழுது அதன் மூலமாக இறைவனுடைய திருவடியையும் ஞானத்தையும் பெற வேண்டும் என்று சொல்லுவார்கள் அதனால் தான் அழுதால் உன்னை பெறலாமே என்றார் மணிவாசகன் நாம் கூட அழுது கொண்டுதான் இருக்கிறோம் பல காரணங்களுக்காக ஆனால் ஒரு குழந்தை அழுதது நேற்றைய தினம் குளக்கரையில் அந்த குழந்தை அழுதது எதற்காக அழுதது தன்னுடைய தந்தையை காணவில்லை தாயை காணவில்லையா என்று அழுததா இப்போ தந்தையை காணவில்லை என்று அழுதிருக்க வேண்டுமானால் அது குளத்தை பார்த்து அழ வேண்டும் ஆனால் அந்த குழந்தை குளத்தை பார்த்து அழவில்லை கோயில் கோபுரத்தை பார்த்து அழுதது என்ன சொல்லி அழுததாம் அம்மே அப்பா என்று அழைத்து அழுது அருளினார் இவருடைய அழுகுரலை கேட்டு மூழ்கி இருந்த தந்தை வரவில்லை பக்கத்துலதான் இருக்குது அக்ரஹாரம் அங்கே இருந்து அவனுடைய தாய் வரவில்லை ஆனால் உலகிற்கே தாயும் தந்தையுமாக இருந்த இறைவனும் இறைவியும் அங்கு ஓடி வந்து காட்சி தந்தார்களாம் இந்த குழந்தை அழுத போது தாயும் தந்தையும் வந்தார்களே நம் வீட்டு குழந்தை அழுதால் இப்படி சிவபெருமானும் பார்வதி தேவியும் வருவார்களா என்று பலருக்கும் சந்தேகம் வரும் தவம் செய்து பெற்ற குழந்தையாக இருந்தால் அக்குழந்தையின் துன்பத்தை மாற்ற இறைவன் கண்டிப்பாக வருவார் ஆனால் இப்போது பிறக்கின்ற குழந்தைகள் எல்லாம் தவம் செய்துதான் பிறக்கிறதா என்றால் இல்லை நாம் தவம் செய்து குழந்தை பெற்றால்தான் அந்த குழந்தையினுடைய துன்பத்தை போக்க இறைவனே அங்கு வந்து அருளுவார் என்பதற்கு ஒரு அற்புதமான எடுத்துக்காட்டு சிவபெருமானும் பார்வதி தேவியும் வந்து ரிஷப வாகனத்தில் காட்சி கொடுக்க சிவபெருமான் தன்னுடைய தேவியை பார்த்து தேவி உமா உன் அமுதப்பாலை பாலை பொன்வள்ளத்தில் எடுத்து இவனுக்கு ஊட்டு என்று சொல்ல உமாதேவியார் தன்னுடைய அமுதப்பாலை பாலை பொன்வெள்ளத்தில் எடுத்து அவர் ஒன்றுதான் கொடுக்க சொன்னார் ஆனால் ஞான சம்பந்த பெருமானுக்கு உடனே ஞானம் பெற வேண்டும் என்பது தாயாருடைய எண்ணம் அதனால் தாயார் என்ன செய்தார் அதில் சிவஞானத்தை குழைத்து கொடுத்தார் இது எப்போதுமே இயல்பு நம்முடைய வீட்ல கூட பாருங்க நமக்கு ஏதாவது ஒன்று வேணும்னா நாம் எல்லாம் தாயார்கிட்ட தான் கேட்போம் அப்பா கிட்ட எத்தனை குழந்தைங்க பேசுறாங்க இல்ல நூத்துல தொண்ணூத்தொன்பது குழந்தைகள் தாயார்கிட்ட தான் வேணும் கிட்ட எதையுமே கேக்கிறதுங்கிறதே கிடையாது ஆனா அந்த தாயார் என்ன பண்ணுவார் தகப்பனாருடைய பங்கோடு தன்னுடைய பங்கையும் அதில் சேர்த்து வைத்து கொடுப்பார் இது உலகத்துக்கே தாயானவள் பார்வதி அவள் சாதாரணமான பாலை மட்டுமா கொடுப்பாள் அல்ல அந்த பாலோடு சிவஞானத்தை குழைத்தாராம் அதனால்தான் அவருக்கு இரண்டு ஞானங்களும் உடலே வந்தது உவமையிலா கலைஞானம் உணர்வு அரியமை ஞானம் தவ முதல்வர் சம்பந்தர் தான் உணர்ந்தார் அந்நிலையில் இரண்டு ஞானத்தையும் உடனடியாக பெற்றது அந்த குழந்தை பாலை பருகிய குழந்தை படித்துறையிலேயே அமர்ந்திருக்கிறது இப்போ குளத்திலே மூழ்கி நீராடிவிட்டு மந்திர ஜபங்களை எல்லாம் முடித்து விட்டு தகப்பனார் வெளியே வந்து அந்த குழந்தையை பார்க்கிறார் குழந்தையினுடைய கடை வாயிலே அந்த எச்சில் பால் அப்படியே வடிந்து இருக்கிறது ஒரு குடனே கோவம் வருது ஏன் கோவம் வருது குழந்தை யார்கிட்டயோ பால் வாங்கி குடிச்சிருக்குங்கிறது தெரியுது சரி ஏதோ நாம வீட்டில் போய் கொடுக்க வேண்டிய பால் மிச்சம் ஏதோ குழந்தை அழுந்திருக்கு யாரோ பால் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிருக்கலாம் ஆனா அப்படி பண்ணலை ஏன் தந்தைக்கு கோவம் வந்ததா இது சாதாரணமாக வளர வேண்டிய குழந்தை இல்லையே இந்த குழந்தைக்கு தானே நான் எல்லா நலன்களையும் சைவ தர்மத்தையும் கற்றுக் கொடுத்து வருங்காலத்தில் சைவத்தை நிலைநிறுத்த வேண்டிய ஒரு குழந்தையாக இந்த குழந்தை இருக்க வேண்டும் என்று நான் பிரியப்பட்டேன் ஆனால் எங்கேயோ யாரோ திருடி கொண்டு வந்து அந்த திருட்டு பாலை இவனிடத்தில் கொடுத்திருந்தால் இந்த திருட்டு புத்தி அல்லவா இந்த குழந்தைக்கு வரும் இதுக்காகவா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த குழந்தையை வளர்த்தேன் என்று அவருக்கு ரொம்ப கோபம் அந்த இப்போ குழந்தையை பார்த்து முதன் முதலாக அவர் அப்போ தான் கோபிக்கிறார் வரைக்கும் கோவிச்சதே கிடையாது அப்போ தான் முதன் முதலாக அந்த குழந்தையை பார்த்து யார் நீ பால் வாங்கி குடிச்சேன்னு கேட்டார் அந்த குழந்தை மிக அழகாக தன்னுடைய பிஞ்சு கரத்தை மேலே உயர்த்தி காட்டியது அது காட்டிய உடனே தகப்பனாருக்கு புரிந்திருக்கும் ஆனால் பிற்காலத்தில் நாமெல்லாம் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக புரியாதவரை போலவே என்ன செய்தார் ஏன் மேலே தூக்கி கையை காட்டுற அப்படின்னு கேட்டார் உடனே அந்த குழந்தை சொன்னது சரி இனிமேல் அப்பாவுக்கு காட்டி புரோஜனம் இல்லை சொன்னாதான் புரியும் போல இருக்கு என்று உள்ளே ஞானப்பால் வேற போயிருக்கா அந்த பாலினுடைய ஞானம் இறைவன் கொடுத்த அருள் இவையெல்லாம் ஒன்றாக இணைந்து அருள் வெள்ளமாக தமிழாக அவரிடத்திலே பிரவாகம் எடுத்து வந்தது தோடுடைய சவியன் விடையேறி ஓர் தூவன் சூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கள்வன் ஏடுடைய மலரால் உனைநாள் பணிந்தேற்று மருட் செய்த பீடுடைய பிரமாபுரம் ஏவிய பெம்மான் இவனன்றே அப்போ அப்ப காட்டிய கைக்கு அர்த்தம் இப்பதான் தந்தைக்கு புரிந்தது இறைவனை தோடுடைய என்று சொன்னார் ஒரு சிலமுடைய சந்தையுடைய இப்படி என்னென்னவோ வேணாம் சொல்லி இருக்கலாம் ஏன் சொல்லணும் இறைவன் தானே முதல்ல வந்தார் அப்ப ஆண்கள் அணிவதற்கு தோடுன்னு பேர் அல்ல ஆண்கள் அணிவதற்கு குண்டலம் அப்படின்னு பேர் இப்ப சிவபெருமானை பார்த்த உடனே பாடியிருந்தாரான என்ன சொல்லி இருக்கணும் குண்டலமுடைய செவியன் விடையேறி அப்படின்னு பாடியிருக்கணும் ஆனால் அவர் அப்படி பாடலை தோடு உடைய செவியர்னு பாடினார் பெண்கள் அணிவதற்கு தான் தோடுன்னு பேர் அப்போ இவர் பார்க்கிற போரே எப்படி பார்த்தாரா அர்த்தநாரீஸ்வரூப்பராகத்தான் இறைவனை பார்க்கிறார் ஆனால் தான் பார்த்த உடனேயே மிக தெளிவாக பாடினார் தோடு உடைய செவியன் சரி ஏன் செவிக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் என்கின்ற ஒரு கேள்வி வரும் இந்த செவியில் அப்படி மிகப்பெரிய சிறப்பு என்ன இருக்கிறது என்கின்ற எண்ணத்திற்கு மிக தெளிவாக பதில் சொன்னார் அஸ்வதரன் கம்பலதரன் என்று ரெண்டு கந்தர்வர்கள் ரொம்ப நல்லா பாடுவாங்க ஆனால் அவங்க பாட்டை கேட்டு ரசிக்கிறதுக்கு ஆள் இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்து நேராக சிவபெருமானை நோக்கி தவம் பண்ணாங்க சிவபெருமான் வந்தார் என்ன வரம் வேணும்னு கேட்டார் சுவாமி நாங்கள் ரெண்டு பேரும் இருபத்தி நான்கு மணி நேரமும் பாடிக்கொண்டே இருப்போம் நீ இருபத்தி நான்கு மணி நேரமும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும்னு சொன்னார் சிவபெருமான் என்ன வேலை வெட்டி இல்லாமல் சும்மா உட்காந்துருக்க இருபத்தி நாலு மணி நேரமும் பாட்டு கேட்கறதுக்கு ஆனால் சுவாமி என்ன பண்ணாரா ரெண்டு பேர்த்தையும் அப்படி ரெண்டு தோடா பண்ணி காதில் மாட்டிக்கிட்டார் நீங்கள் ரெண்டு பேரும் இருபத்தி நாலு மணி நேரமும் பாடிட்டே இருங்க நான் இருபத்தி நான்கு மணி நேரமும் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன்னு சொன்னேன் இப்போ நல்ல சங்கீதத்தை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய உன்னுடைய செவியில் என்னுடைய அழுகுரலும் வந்து விழுந்ததே எடுத்த உடனே சொன்னார் தோடு உடைய செவியன் உன்னுடைய செவிக்கு தான் நான் நன்றி சொல்லணும் எப்படி வந்தாருன்னு கேட்பாராம் சரி சிவபெருமான் சொல்கிற சின்ன தானே எப்படி வந்தார்னு கேட்டா என்ன சொல்றது தான் சொன்னார் விடையேறி விடையின் கண் ஆரோகணித்து வந்தார் பார்த்தால் அது சிவன் என்று உறுதி செய்வதற்கு என்ன அடையாளம் இருந்தது என்று கேட்பார் அதற்காக சொன்னார் ஓர் தூவெண் மதிசூடி மதியும் கங்கையும் இருந்தால் மட்டுமே அது சிவன் மற்ற அனைத்துமே ருத்ர ரூபங்களில் சேர்த்தி தான் சொன்னார் ஓர் தூவெண் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி அது கொஞ்சம் பொடியெல்லாம் பூசி இருந்தாராம் எப்போவுமே குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பொடி பூசினவங்க மேலே ஒரு மயக்கம் வரும் தான் அந்த பொடி பூசி என் உள்ளத்தை கவர்ந்து விட்டார் அதனால சொன்னார் என் உள்ளம் கவர் கல்வன் ஏடு உடைய மலரால் பணிந்தேற்று பிரமாபுரம் ஏவிய பெம்மான் இவனன்றேன்னு சொன்னார் அந்த ஞான சம்பந்த பெருமான் ஞானம் பெற்றார் அவர் இன்னும் என்னவெல்லாம் இந்த சைவத்திற்கு தொண்டு செய்தார் என்பதை நாளைய சிவமயத்தில் சிந்திக்கும் வரை உங்களிடம் இருந்த வணக்கம் விடை பெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி De esa mangueira